Hi, this is Satish Sen, founder director of NIS Academy Madurai. இப்ப அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு பர்டிகுலர்லி கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஒரு டவுட் கேட்குறாங்க, என்ன அப்படின்னா எத்தனை தடவை படித்தாலும் எனக்கு அதை மறந்துடுது, அப்போ படித்ததை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சார் செய்கிறது அப்படின்னு. ஸோ படிக்கிறத வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு 4 டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிப் நம்பர் 1 என்ன அப்படின்னா லெசன் கம்ப்ளீஷன். ஸோ இப்போ ஒரு லெசனை எடுத்தோம் அப்படியே கட கடன்னு ரீட் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் ஃபஸ்ட்டு அந்த லெசனில் அந்த இப்போ ஒவ்வொரு லெசனுக்குள்ளே இருக்கக்கூடிய பேராகிராஃபுக்கு மேலே என்னென்ன ஹெட்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கடுத்து புக் பேக்கில் அந்த லெசன் சம்மந்தமாக என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெசனை நம்ம லைன் பை லைன் ரீட் பண்ணோம் அப்படின்னா அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது அந்த லெசனில் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். அப்படி அது தெரியும்போது அப்போ எந்த இடத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த ஃபேக்டை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு க்ளீனாக தெரியும். இன்னொன்று என்ன அப்படின்னா எடுத்த உடனே ஒரு 2 மணி நேரத்தில் நான் 3 லெசனை முடிக்கணும் அப்படின்னு டார்கெட் இல்லாமல் ஒரு லெசன் எடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு லெசனை தெளிவாக ரொம்ப டெடிக்கேட்டடாக நீங்கள் வந்து தெளிவாக அப்படி படிச்சிங்க அப்படின்னா தான் அது வந்து என்றைக்குமே உங்களுக்கு மைண்டில் இருக்கும், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட் டிப் நம்பர் 2 என்னது அப்படின்னா நோட் மேக்கிங். ஸோ இப்போ ஒரு லெசன் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த லெசனுக்கு வந்து ஒரு நோட்ஸ் போட்டுக்கிறது. நோட்ஸ் அப்படின்னா முக்கியமாக ஃபேக்ட்ஸ் எழுதிக்கிறது. அதே போல் நிறைய பேர் கேட்பாங்க ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னது அப்படின்னா வரலாறு, ஹிஸ்ட்ரி. இந்த சப்ஜெக்ட்லாம் சார் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. வெரி சிம்பிள் டெக்னிக் தான். என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே ஒரு வரலாறு அப்படின்னாலே ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு அந்த நிகழ்வுக்கான ஒரு காரணம் இருக்கும், அந்த நிகழ்வுக்கான ஒரு விளைவு இருக்கும். இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டுக்கான காசு, அந்த ஈவெண்ட்டுக்கான கான்சிக்வன்ஸ். ஸோ அப்போ அந்த நிகழ்வுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு தொகுத்துட்டு நம்ம தனியாக எழுதிட்டு அதே போல் அந்த நிகழ்வுக்கான விளைவுகள் என்ன அப்படிங்கிறத எழுதிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வினுடைய விளைவே அடுத்து வரக்கூடிய நிகழ்வினுடைய காரணமாக கூட இருக்கும். அப்போ இது வந்து அப்படியே நமக்கு வந்து ஒரு தொடர்ச்சியாக இருக்கும், நமக்கு வந்து மறக்கவே மறக்காது, ஒரு பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி பக்காவாக பதிஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டிப் நம்பர் 3 என்னது அப்படின்னா பெஸ்ட் டைம் டு ஸ்டடி. அதாவது இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்கிட்டு காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ அந்த மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அந்த மாதிரி நேரத்தில் காலையில் முக்கியமாக காலையில் நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கலாம். அப்போ உதாரணத்துக்கு சார் எனக்கு சயின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் சயின்ஸ் டாபிக்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். அப்படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து அது மறக்காது, அதே போல் ரொம்ப நல்லா உள்வாங்கி படிப்பீங்க. ஏன்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் முழு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உங்கள் கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த சப்ஜெக்டில் இறங்கும். அப்போ உங்களுக்கு வந்து எதுவுமே மறக்காது. அதே போல் நாள் போக போக நைட்டு இரவு நேரத்தில் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நேற்று படித்ததோ அல்லது ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்ததையோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீகால் பண்ணியோ இல்லை ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கலாம். அப்படி தூங்குனீங்க அப்படின்னா இந்த மெத்தடை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். அதே போல் நம்ம ஏற்கனவே படித்த விஷயங்களும் மறக்காமல் இருக்கும். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னா குரூப் ஃபார்மேஷன். குரூப் ஃபார்மேஷன் அப்படின்னா இப்போ வந்து உடனே நீங்கள் வந்து ஒரு 10 பேர் 15 பேர் குரூப்னு சொல்லலை, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு 3 பேர் நம்பராக ஒரு குரூப். அப்போ அந்த குரூப்பில் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் படித்த விஷயத்த உங்கள் நண்பர்கிட்ட உங்கள் சக நண்பர்கிட்ட நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணலாம். அதை டீச் அதர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம சொல்லும் போது அவருக்கு தெரியாத அந்த விஷயம் அவருக்கும் அது புரியும், அவரும் ஊக்குவிச்ச மாதிரி இருக்கும், மோட்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அதே போல் நமக்கு வந்து நம்ம படித்த விஷயத்த நம்ம சொல்லும் போது வாய் வழியாக சொல்லும் போது அது வந்து மறக்கவே மறக்காது. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ பசங்க நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து சார் என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரே நாளில் 8 லெசன் முடிச்சிட்டாரு, 10 லெசன் முடிச்சிட்டாரு, ஆனால் என்னால் வந்து 1 லெசனே முடிக்க முடியல அப்படின்னு. ஸோ இப்போ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு நாளைக்கு இருக்கக்கூடிய நீங்களும் உங்கள் நாளையும் நிறைய லெசன்ஸை ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதே போல் ஒரு லெசனை படிக்கக்கூடிய டியூரேஷனும் உங்களுக்கு குறையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் வீடியோஸ்க்கு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க. ஸோ மேன்மேலும் இதே மாதிரியான நிறைய வீடியோஸை பின்தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்ஸ்.